வணக்கம். இன்றைய தினம் 1 ஏப்ரல் 2022, டைம் வந்து கரெக்டாக 9:17 ஆகுது. இன்றைக்கி இப்போ செகண்ட் கேண்டல் வந்திருக்கு, செகண்ட் கேண்டல் ஃபார்ம் ஆகி நமக்கு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, தேர்ட் கேண்டல் இன் பிட்வீனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ரோபோ எல்லாம் ஆனில் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரோபோ ஒரு தடவை ரீசெட் பண்ணிக்கலாம். இது நேத்திய பிஎன்எல் அப்படியே காட்டுது, அதனால ரீசெட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடியாக இருக்கு. எம்டிஎம் கூட மாற்றிக்கலாம், அலைஸ்பிள்யூ எம்டிஎம் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்து வைக்கிறோம். இன்னும் நமக்கு வந்து சிக்னல்ஸ் எதுவும் வரலை. இப்போ இந்த ஹை கட் ஆனால் நமக்கு பை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. 36391 கட் ஆச்சுன்னா நமக்கு பை ஒரு பை வந்திருக்கு. ரோபோவில் பார்க்கலாம். ரோபோவில் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. நெஸ்ட்லேயும் இப்போ உழுந்திருக்கு. 36600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்ப்போம். எம்டிஎம் பார்க்குறோம். 285 ரூபா கிட்டே இருக்குது எம்டிஎம். 180 ரூபா கிட்டே இருக்குது. பை சிக்னல் உடனே வந்திருக்கு, வந்து கடகடன் மேலே போயிட்டுருக்கு. டைம் பார்க்குறோம், 9:29 ஆகுது. இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் நல்லா மேலே போச்சு, ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கொடுத்தது, கொடுத்துட்டு திரும்ப இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் நியூட்ரலில். 200 ரூபா கிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகுது, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து 1600 ரூபா கிட்டே இருக்குது, 1571 ரூபா இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி டே வந்து ஃபஸ்ட்டு டே, நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, ஒரு 2000 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் செட் பண்ணுவோம். 2000 ரூபா ப்ராஃபிட் வர பட்சத்தில் நமக்கு ஒரு 500 ரூபா ட்ரையல் ஆகிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால 2000 ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக 500 ரூபா ட்ரையல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு ஒரே ஒரு லாட் இருக்குது, 1565 ரூபா, 1600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஒன்ஸ் இது 2000 ரூபா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக தான் இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 1988 ரூபா இருக்குது, 2000 ரூபா ரீச் ஆனோடனே ட்ரைலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1530 ரூபாக்கு ட்ரைலிங் வந்திருக்கு. ஸோ இது 2000 ரூபா மேலே எவ்வளோ போக 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரையல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சார்ட்டையும் காட்டுறேன், சார்ட்டையும் பாருங்கள். கேண்டில் வந்து மேலே போக போக நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர வர ட்ரைலிங்கும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்க்குறோம் 1543 ரூபா இந்த இடத்துல ட்ரைலிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இது 1600 ரூபாவாக மாறுது, 1700 ரூபா மாறுது. ஏன்னா இது மேலே போக போக அந்த ட்ரைலிங்குடைய அமௌண்ட்டும் மேலே போயிட்டே இருக்கும். 1700 ரூபா மாறிடுச்சு. ஸோ இது வந்து மேலே போக 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 அதனுடைய நம்முடைய ட்ரைலிங் அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். பாருங்கள், 2300 ரூபா லைவ் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, இப்போ 1800 ரூபா வந்துருச்சு ட்ரைலிங்கு. ஸோ இதில் இதே தான் கான்செப்ட். கான்செப்ட் என்னென்னா, ப்ரைஸ் மேலே போக போக நம்ம போட்டு வச்சுருக்கிற இடத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைலிங் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ 2155 ரூபா இருக்குது, 2190 ரூபா இருக்குது. இப்போ நம்ம ட்ரைலிங் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாவில் வந்து நிற்குது. அதாவது 1800 ரூபான்றது மினிமம் ப்ராஃபிட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ட்ரேடில். அதாவது எப்படி மார்க்கெட் மேலே போனாலோ இல்லை சடனாக கீழே வந்தாலோ எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த ட்ரைலிங் ஆனது அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்டில் தான் நமக்கு வந்து அந்த ட்ரைலிங் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ 2080 ரூபா இருக்குது, நம்முடைய ட்ரைலிங் இப்போ எங்கே இருக்குது, 1800 ரூபாவில் இருக்குது. 1800 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இல்லை, இன்னும் மேலே 2500 ரூபா 3000 ரூபா போக போக இந்த ட்ரைலிங்கும் ஏறிட்டே போகும் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு, கீழே வரா மாதிரி இல்லை. கீழே வர பட்சத்தில் ட்ரெயில் ஆகும், மேலே போகிற பட்சத்தில் இன்னும் நமக்கு வந்து 1800 ரூபாலேருந்து மேலே மேலே போயிட்டே இருக்கும். 2136 ரூபா இருக்குது, 2200 ரூபா போயிருக்கு. 2200 ரூபா போச்சுன்னா ட்ரைலிங் வந்து இப்போ 1800 ரூபா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2000 போயிட்டு வந்ததுனால வேறு ட்ரைலிங் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஹை போகணும். இப்போ 2255 இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், 2300 ரூபா போச்சு, இப்போ 1800 ரூபா வந்தது ட்ரைலிங். இன்னும் மேலே போக போக ட்ரைலிங் வந்து மாறிட்டே இருக்கும். 1855 ரூபா இருக்கு இந்த ட்ரைலிங்குடைய அமௌண்ட் பாருங்கள், 1914 ஆயிருக்கு. ஏன்னா 2400 வந்திருக்கு இல்லையா, அதனால் இப்போ 2500 போச்சுன்னா இன்னும் 2000 ரூபா வரும் அந்த ட்ரைலிங். இதே கான்செப்டில் தான் வந்து ட்ரைலிங் ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு வந்து 1941 ரூபா ட்ரைலிங் இந்த இடத்துல, அதாவது கீழே இந்த பாட்டம்னு இந்த இடத்துல பாருங்கள் தெளிவாக இருக்குது.
இப்போ 2000ன்றது நமக்கு வந்து உறுதியாக வந்திருக்கு ப்ராஃபிட்டு. மார்க்கெட் இதே மாதிரி ஹை போட்டுட்டு போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு ட்ரைலிங் இன்னும் அதிகமாக இருக்கும். இது எதுக்காக இந்த ட்ரைலிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவையான ப்ராஃபிட்டை வந்து நம்ம போட்டு விட்டுட்டு இந்த ட்ரைலிங் போட்டுட்டோம்னா எக்ஸஸ் வர்றது வந்து நமக்கு இன்னும் ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா சில டைமில் மார்க்கெட் ஸ்பைக் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு லாபத்தை வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு எளிமையான வழி தான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்ன்றது. இப்போதைக்கு பார்க்குறோம் 2000 ட்ரைலிங் ப்ராஃபிட் நின்றுருக்கு. இப்போதைக்கு பார்ப்போம் இன்னும் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற பட்சத்தில் நமக்கு இன்னும் நமக்கு ட்ரைலிங் வந்து நமக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து 2000 வந்து 1941 வந்து ட்ரைலிங் வந்து நின்றுட்டுருக்கு. இது எப்படி வருதுன்றத நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி இல்லை, மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கேண்டில் இன்னும் நல்லா மேலே போய் இன்னும் நிறைய ட்ரைலிங் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2437 இருக்குது பார்க்குறோம். இப்போ இது 2500 2600 போச்சு, ட்ரைலிங் பாருங்கள் 2173 போயிட்டுருக்கு. 2600 போனோடனே 2173 ட்ரைலிங் போயிட்டுருக்கு. 2700 போனோடனே 2300 வந்திருக்கு ட்ரைலிங்கு. இது இன்னும் மேலே போக போக ட்ரைலிங்கும் மேலே ஏறிட்டே இருக்கும். பாருங்க 2800 வந்துருச்சு, ட்ரைலிங் பாருங்கள் 2300 வந்துருச்சு. 2800 வந்த உடனே ட்ரைலிங் வந்து 2300 வந்துருச்சு. இப்போ 2750 இருக்குது. இதே கான்செப்டில் தான் ட்ரைலிங்கு ஒர்க் பண்ணுது. இப்போ ட்ரைலிங் பாருங்கள் எங்கே இருக்குது. இப்போது 2900 இருக்குது ப்ராஃபிட்டு. 2900 வந்த உடனே ட்ரைலிங் பாருங்கள் 2464 வந்திருக்கு. ஸோ 2464ன்ற இடத்துல வந்து ட்ரைலிங் இப்போ நமக்கு இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. இப்போ இது இன்னும் மேலே போக போக நமக்கு ட்ரைலிங் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இது 3000 மேலே போக போக இன்னும் நமக்கு ட்ரைலிங் வந்து போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு 2464 கிட்ட ட்ரைலிங் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மேலே ஷூட் அப் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போதைக்கு 2400 நமக்கு உறுதியாக கிடச்சிருக்கு ப்ராஃபிட் ஆனது. ஸோ 2400 கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ 2900 இருக்குது, 2815 2855 இருக்குது. நான் இதையும் வச்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபாண்ட் சைஸு. 2870 இருக்கு. இதே கான்செப்டில் தான் ட்ரைலிங் வந்து ஒர்க் பண்ணுது. சார்ட்டையும் பார்ப்போம். ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே வர மாதிரி இல்லை, மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ட்ரைலிங்கும் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து 1500 ட்ரைனிங் இப்போ 2500 வரையும் வந்திருக்கு. எப்படின்னா ப்ரைஸ் மேலே ஏற 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 இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரைனிங் வந்து ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்றதை இன்னும் கூட கொஞ்சம் பார்க்கலாம். 2700 இருக்குது, 2600 இருக்குது. நமக்கு 2400 கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நம்ம வந்து ரோபோவையும் பார்ப்போம். 2464 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். 2617 ஓடிட்டுருக்கு. அப்படியே ஃபுல் கவர் பண்ணுவோம், அப்படியே இருக்கட்டும், வீடியோ ஓடட்டும். 2720 2800 2821 இதே ரேஞ்சில் இருக்குது. ட்ரைலிங்கில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் ஹை போடலை, மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக இனி எம்டிஎம் வந்து ஒரு 3000 மேலே போச்சுன்னா ட்ரைலிங்கும் மாறும்னு நினைக்கிறேன். சார்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கலாம். சார்ட்டில் பார்க்குறோம் திரும்ப மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் திரும்ப மேலே போக நமக்கு ட்ரைலிங் வந்து அதிகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் வந்து 2793 இருக்குது. ஸ்டாப் லாஸ் அதாவது ட்ரைலிங் வந்து எங்கே இருக்குன்னா 2464 இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம் நம்ம 2464. இப்போ வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹை போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 2900 வந்திருக்கு. இது 3000 போட்டோம், 3000 போச்சுன்னா ட்ரைலிங் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். மாறி இருக்கு, 2478 மாறிடுச்சு ட்ரைலிங்கு. 3000 வந்துருச்சு, 2500 ட்ரைலிங் வந்திருக்கு. 3000 வந்தோடனே 2500 வந்திருக்கு ட்ரைலிங்கு. இப்போ 3063 இருக்கு. ரெண்டாயிரத்தி 936 வந்திருக்கு. ஆனால் ட்ரைலிங் வந்து நம்ம 2564 கிட்ட வந்திருக்க மேலே. ஏன்னா கொஞ்சம் ஏற ஏற ட்ரைலிங் ஏறிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில்
நமக்கு உறுதியான ப்ராஃபிட்ன்றது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எமோஷனல் கேம் நம்ம விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மைண்ட் வந்து எமோஷனில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளால் மேனுவலாக உட்காந்து இந்த மாதிரி பண்ண முடியாது, ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆனால் ரோபோ பண்ணுறதுனால அதை வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கும் ரோபோ, நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் போதும். இப்போ என்ன நடக்குது, இன்னும் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கிறதுனால ட்ரைலிங் வந்து 2800 ப்ராஃபிட் இருக்குது. நம்முடைய ட்ரைலிங் பார்க்குறீங்கன்னா, ட்ரைலிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோபோவில் எங்கே இருக்குது, 2564 இருக்குது. வந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னும் மேலே நல்லா ஸ்பைக் ஆகி மேலே போகிற பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் இன்னும் மேற்கொண்டு நமக்கு பிடிச்சி கொடுக்கும். இதுதான் இந்த ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ரோபோவில் இருக்குது. இந்த மாதிரி விதமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரைலிங் போடுறதோடைய நோக்கம் ஏன், டேரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் ட்ரைலிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுதான். டேரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்துடும், ட்ரைலிங் போட்டோன்னா அது மேலே போக போக நமக்கு லாபத்தை மேலும் பிடிச்சி கொடுக்கும். பொசிஷன் இன்னும் நமக்கு ஓப்பனில் இருக்குது, 5 மினிட்ஸ் 10 நிமிஷம் மேலே ஆகுது. நானும் இந்த வீடியோ ஓட்டிகிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் பொசிஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ட்ரைலிங் ஆகிட்டுருக்கு, நமக்கு 1500 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரையும் ஒரு 1000 ரூபா ட்ரைலிங்கில் பிடிச்சி கொடுத்துருக்கு. இன்னும் மேலே போதான்றதை பார்ப்போம். இன்னும் மேலே போக போக நமக்கு வந்து ட்ரைலிங் வந்து மேற்கொண்டு நமக்கு பிடிச்சி கொடுக்கும். 2900 ரூபா இருக்குது ட்ரைலிங் இப்போதைக்கு ப்ராஃபிட், எம்டிஎம் ஓவரால் எம்டிஎம் ட்ரைலிங் பார்த்தீங்கன்னா 2564 ரூபா இருக்குது. இன்னும் மேலே எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். அப்படியே லைவ் ஓடட்டும் வீடியோ, வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ட்ரைலிங் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் லைவில். அப்படியே ஓடிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2825 ரூபா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இருக்கு நம்ம ட்ரைலிங், 2564 ரூபா இருக்கு, 2600 வந்திருக்கு திரும்ப மேல. சார்ட் ஒரு தடவை பார்த்துடலாம், சார்ட் திரும்ப வந்து மேலதான் போயிட்டு இருக்கு. ஆஹா, கட் ஆயிடுச்சு, உடனே கட் ஆயிருக்கு, 2627 ரூபாவில் கட் ஆயிருக்கு, 2627 ரூபாய்க்கு கட் ஆயிருக்கு. நம்ம ஆர்டர் புக்கில் பார்ப்போம், கட் ஆயிடுச்சு 10:06. ஏன்னா ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரே கால் தான் எடுத்தது, 2600 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுதான் இந்த பவர் ஆஃப் ட்ரைலிங். எப்படி இந்த ட்ரைலிங் நடக்குதுன்றதுக்கு நான் இப்போ லைவ்ல காமிச்சிருக்கேன். நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம், மண்டே அன்னைக்கு. நன்றி, வணக்கம்.